ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் அண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் நாங்கள் பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். ப்ராப்ளம் நம்பர் ஒன், எ பிளாக் ஆஃப் மாஸ் 75 kg ஸ்லைட்ஸ் டவுன் எ 30 degree இன்க்ளைன் பிளேன் ஃப்ரம் ரெஸ்டிங் கண்டிஷன் அஸ் ஷோன் இன் ஃபிகர். ஆஃப்டர் மூவிங் 1.2 meter, த பிளாக் ஸ்ட்ரைக் த ஸ்ப்ரிங் ஹூஸ் மாடுலஸ் இஸ் 20 newton per m. Find the maximum deformation of the spring when the coefficient of friction between block and the plane mu is equal to 0.25. So enna mean panirukanga appadina oru 30 degree inclined plane irukku, and the inclined plane mela oru block irukku, and the block oda mass enna kuduthanga appadina block oda mass 75 kg appdinu solirukanga. இது வந்து எங்க என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இன்க்ளைன் பிளேன் மேல அப்படியே ஸ்லைட் ஆகி கீழே இறங்குது. இது 1.2 meter டிஸ்டன்ஸ் ஸ்லைட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அந்த ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங்கோட மாடுலஸ் வேல்யூ, அதாவது அதோட ஸ்டிஃப்னஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 newton per m இருக்கணும், இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஸ்லைட் ஆகும்போது பிளேனுக்கும் பிளாக்குக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் வேல்யூ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ப்ரிங்கை எந்த அளவுக்கு இது கம்ப்ரஸ் பண்ணும், அந்த கம்ப்ரஷனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் கிளியர்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஃபோர் ஸ்ட்ரைக்கிங் த ஸ்ப்ரிங், ஸோ அந்த பிளாக் எங்கே இருக்கு அப்படின்னா, ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஸ்ப்ரிங்ல இருந்து 1.2 meter தள்ளி இருக்கு. சரிங்களா, 1.2 meter தள்ளி இருக்கு. 1.2 meter அப்படின்னா 1200 millimeter, 1200 millimeter தள்ளி இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்லோவாக ஸ்லைட் ஆகிட்டே வருது. ஸ்லைட் ஆகிட்டே வந்து 1.2 meter கிராஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக ஸ்ப்ரிங்கை டச் பண்ணுது. ஸ்ப்ரிங்கை டச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த பாக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ 1.2 meter, அதாவது 1200 mm கிராஸ் ஆகி முடித்ததுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் தூரம் கம்ப்ரஸ் பண்ணுது. ஸோ இப்போ இது டோட்டலாக ட்ராவல் ஆன தூரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இஸ் ஈக்குவல் டு 1200 mm பிளஸ் எக்ஸ். எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரஷன். எனக்கு எவ்வளவு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதான் வந்து இந்த பாக்ஸ் டோட்டலா டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஸோ 1.2 meter கேப் இருக்கு, ஆப்வியஸ்லி இட் வில் டிராவல் 1.2 meter, அண்ட் ஃபர்தர் இட் வில் கம்ப்ரஸ் தி ஸ்ப்ரிங். த கம்ப்ரஷன் லென்த் இஸ் எக்ஸ் அப்படின்னு மீன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்டைன் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகியிருக்கு அப்படின்னா, அது ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லும். ஸோ அது செஞ்ச வேலை ஒர்க் என்ன அப்படின்னா, எவ்வளோ ஃபோர்ஸு அந்த ஆப்ஜெக்டை எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு அப்படிங்கிறது தான் அது செஞ்ச வேலை. ஸோ டோட்டல் ஃபோர்ஸஸ் சிக்மா எஃப் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ அந்த ஒர்க் டன்னை இன்னொரு கனெக்டிவிட்டியோட எனர்ஜியோட ஈக்குவேட் பண்ணுறது தான் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல். ஸோ என்னோட பிளாக் செய்கிற ஒர்க், என் பிளாக் என்ன பண்ணுது அப்படின்னா, அது மேலே நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த பிளாக் வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ட்ராவல் ஆகுது. ஸோ அது ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்கு. சரிங்களா, அந்த ஒர்க்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் என்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். அதை கம்ப்ரஸ் பண்ணுறப்போ அந்த எனர்ஜியோட ஈக்குவேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸ்ப்ரிங்கில் ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணுது. கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் ஸ்டாப் ஆயிடுது. அப்போது பாக்ஸ் செஞ்ச ஒர்க்கு எல்லாத்தையும் அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணிக்குது அப்படின்னா, எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒர்க் டன் பை த பிளாக் அண்ட் ஐ ஈக்குவேட் வித் எனர்ஜி அப்சர்வ் பை த ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா, அதுக்கான ஃபார்முலா, எனர்ஜி அப்சர்வ் பை த ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு kx². கேங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டிஃப்னஸ், அண்ட் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்ரஷன். கம்ப்ரஷன் ஜென்ரலி சொல்லணும் அப்படின்னா டிஃபார்மேஷன் இல்லை டிஃப்ளெக்ஷன், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா, ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ நீட் டு கால்குலேட் ஒர்க் எனர்ஜி ஒர்க் ஃபார்முலா அண்ட் எனர்ஜிக்கு எனர்ஜி ஃபார்முலா வச்சு ரெண்டையும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறது மூலமாக ஐ கேன் கால்குலேட் த அன்னோன் திங்ஸ். எனக்கு கம்ப்ரஷன் தெரியாது, ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறது மூலமாக நான் என்ன பண்ணிப்பேன், கம்ப்ரஷனை ஃபைண்ட் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ நீட் டு கால்குலேட் தி ஒர்க் டன் பை த பிளாக். ஒர்க் டன்னா என்ன சொல்லியிருக்கோம், சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் விச்
மேக் த ஆப்ஜெக்ட் டு டிராவல் எஸ் டிஸ்டன்ஸ். ஸோ எஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபோர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், சம்மிஸ்ட் ஆஃப் ஃபோர்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஒர்க் டன். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த பிளாக் மேலே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு சால்வ் ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணி ஆகணும். ஸ்ப்ரிங்கை கன்சிடர் பண்ணிக்காதீங்க, வெறுமனா இன்க்ளைன் பிளேன் மேலே ஒரு பிளாக் இருக்க மாதிரி பிளாக்குக்கு மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ண போகிறீங்க. பாக்ஸோட வெயிட் என்ன அப்படின்னா 75 kg. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு ட்ரா ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா தெர் இஸ் செல்ஃப் வெயிட். செல்ஃப் வெயிட் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். செல்ஃப் வெயிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா செல்ஃப் வெயிட் வேல்யூ 75 kg சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன யூனிட்டில் இருக்குது, கேஜியில் இருக்குது. நியூட்டனாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 9.81. ஸோ 75 × 9.81 நியூட்டன், அதுதான் வந்து என்ன அப்படின்னா செல்ஃப் வெயிட் வேல்யூ. தென் இஃப் தெர் இஸ் எனி காண்டாக்ட் பிட்வீன் த மூவிங் பாடி அண்ட் எனி பிளேன், ஒரு பாடிக்கும் பிளேனுக்கும் காண்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன இருக்கும், ரியாக்ஷன் இருக்கும். ஸோ ரியாக்ஷன் எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா த்ரூ தி சென்டர் வழியாக ட்ரா பண்ணுவோம் அண்ட் பெர்பண்டிகுலர் டு த பிளேனில் ட்ரா பண்ணுவோம். அதாவது எந்த பிளேனில் காண்டாக்ட் இருக்கோ அந்த பிளேனுக்கு பெர்பண்டிகுலராக என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் இருக்கும். அண்ட் டூவர்ட்ஸ் தி சென்டர் இருக்கும், இந்த பாடியோட சென்டருக்கு என்ன இருக்கும், சென்டரை நோக்கி என்னோட ரியாக்ஷன் இருக்கும். ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் RN விச் இஸ் ஆக்டிங் ஆன் த பாடி பர்பண்டிகுலர் டு த ஆக்டிங் பிளேன், பிளேனுக்கு பர்பண்டிகுலராகவும் அண்ட் தென் என்னோட பாடிக்கு மேலேயும் அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் இஃப் தெர் இஸ் எனி மோஷன் அண்ட் தெர் இஸ் அ காண்டாக்ட், அதாவது காண்டாக்டே இருக்குது மோஷன் இருக்குது, மோஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா பாக்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா டவுன்வர்டாக மூவ் ஆகுது சரிங்களா. ஸோ ஹியர் இஸ் அ மோஷன். ஸோ மோஷன் எப்படி இருக்குது அப்படின்னா டுவர்ட்ஸ் டவுன், டவுன்வர்ட்ஸாக மோஷன் இருக்கு. மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இதான் என்ன அப்படின்னா என்னோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த மோஷன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு நார்மல் ரியாக்ஷன் மியூ இன்ட்டு RN. ஓகே, தீஸ் ஆர் தி த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக ஏதாவது ஒரு பிளாக் இன்க்ளைன் பிளேன் மேலே இருக்கு அப்படின்னா வி ஹவ் டு கன்சிடர் தட் அலாங் த பிளேனை ஹரிசாண்டலாகவும் பர்பண்டிகுலர் டு த பிளேனை வெர்டிகலாகவும் எடுத்துக்கணும். திஸ் இஸ் அலாங் த பிளேன் அண்ட் திஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன். அலாங் த பிளேனை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன்னும் பர்பண்டிகுலர் டு த பிளேனை வெர்டிகல் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ரிசால்விங் ஆஃப் ஃபோர்ஸஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து செக் பண்ணலாம். இப்போ அலாங் த பிளேன் என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். அண்ட் பெர்பண்டிகுலர் டு த பிளேன் என்ன இருக்கு அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன் இருக்கு, அது வெர்டிகல் ஃபோர்ஸ். அண்ட் செல்ஃப் வெயிட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிளேனுக்கு சர்டைன் ஆங்கிள் தீட்டா ஆங்கிள் என்ன இருக்கு அப்படின்னா இன்க்ளைண்டாக இருக்கு. இந்த தீட்டா ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கிறோம். ஸோ தீட்டா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது 30 degrees, இது 90 degrees டோட்டலாக. அப்போ இது என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டல் ஆங்கிள் வந்து 180. அப்போ 90 + 30 = 120 அண்ட் ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 60 degrees இருக்கும் சரிங்களா. இது வந்து இந்த ப்ளூ கலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதோட ஆங்கிள் மூணு ஆங்கிளும் 90 degrees, 30 degrees and 60 degrees. இப்போ இது 60 degrees, இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா 90 degrees இருக்கும். அப்போ இது என்னவா இருக்கும் இந்த ஆங்கிள் அப்படின்னா 60 + 90 = 150, 180 + 150 போச்சு அப்படின்னா 30 degrees. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 degrees. ஸோ இதை எப்படி சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பிளாக் இன்க்ளைன் பிளேன் மேலே இருந்தது அப்படின்னா அந்த இன்க்ளைன் பிளேனோட ஆங்கிள் தான் அதோட ஃப்ரிக்ஷன் ஆங்கிள், அதாவது அதோட செல்ஃப் வெயிட்டுக்கும் ரியாக்ஷனுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்க்ளைன்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு angle between self weight and reaction சரிங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நவ் தீஸ் ஆர் தி த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ். இப்போ இந்த ஃபோர்ஸஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசால்வ் பண்ண போகிறோம். எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ என்ன ஃபோர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் செல்ஃப் வெயிட் பார்த்துருக்கோம், தென் செகண்ட் ஒன் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம், அண்ட் தேர்ட் ஒன் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மூணு ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை எஃப் எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எஃப் எஃப்ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு நார்மல் ரியாக்ஷன் அண்ட் நார்மல் ரியாக்ஷன் வேல்யூ RN.
ஆன் த பாடி டுவர்ட்ஸ் த சென்டர் அண்ட் செல்ஃப் வெயிட் வேல்யூ 75 kg இன்ட்டு 9.81 நியூட்டனில் இருக்கும். இதோட ஆங்கிள் இன்பிட்வீன் ஆங்கிள் என்ன கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 30 degrees அப்படின்னு கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசால்வ் பண்ணுறோம். ரிசால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஹரிசானலாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வேர்டிக்கலாக இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் செல்ஃப் ஹைட்டை பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஹைட் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா 30 degrees வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசால்வ் பண்ணுறேன். அப்போ ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ண அப்படின்னா செல்ஃப் ஹைட் மட்டும் அதோட ஹரிசான்டல் அண்ட் அதோட வெர்டிகல், சரிங்களா? ஸோ நார்மலாக தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க டேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காஸ் டேம்னு சொல்லுவோம். இது ஸோ இது வந்து காஸ் டேம் காஸ் 30, இது வந்து என்ன அப்படின்னா சைன் டேம் சைன் 30. தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காம்போனண்ட்டை காஸ் காம்போனண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 75 × 9.81 காஸ் 30. ஸோ இது 75 × 9.81 சைன் 30. ஸோ எப்படி இந்த மாதிரி பிளாக் டயராம்ஸை வந்து ஃப்ரீ பாய் டயராம் ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா டீட்டெயில்டாக என்னோட இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் ஃப்ரீ பாய் டயராமுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ இருக்குது. யூ கேன் வெரிஃபை த வீடியோ ஹவு டு ட்ரா த ஃப்ரீ பாய் டயராம் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம ஃப்ரீ பாய் டயராம் ட்ரா பண்ணியாச்சு. வி ஹவ் டு ரிசால்வ் இட். ரிசால்வ் பண்ணுறப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அலாங் த பிளேன் அதை ஹரிசாண்டல்னும் வேர்டிக்கல் டு த பிளேனை வெர்டிகல்னு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ எதெல்லாம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸுங்கிறது ஃப்ரிக்ஷன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அண்ட் 75 × 9.81 சைன் 30 அது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். எதெல்லாம் வேர்டிகல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆர்என் வேர்டிகல் ஃபோர்ஸ் அண்ட் 75 × 9.81 காஸ் 30ங்கிறது என்ன அப்படின்னா வேர்டிகல் ஃபோர்ஸ். ஸோ இப்போது ஒரு பாக்ஸ் ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஜீரோன்னு போட்டுக்கலாம், சம்மேஷன் ஆஃப் வேர்டிகல் ஃபோர்ஸஸ் ஜீரோன்னு போட்டுக்கலாம். இது எப்போ அப்படின்னா அந்த பாக்ஸ் அல்லது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸையும் வெர்டிக்கல் ஃபோர்ஸையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட முடியும். பட் பாக்ஸ் வந்து ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் இல்லை, அதாவது ரெஸ்டிங் கண்டிஷனில் இல்லை. பாக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் டவுன்வேர்ட் டைரக்ஷனில் என்ன இருக்கு அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அலாங் த பிளேன் என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன். இந்த அலாங் த பிளேன் ஹரிசாண்டல் டைரக்ஷன் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட முடியாது. ஏன் ஈக்குவல் டு ஜீரோ போட முடியாது அப்படின்னா அலாங் ஹரிசாண்டல் அலாங் த பிளேன் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா மோஷன் வந்து பாசிபிளா இருக்கு. ஸோ அதனால தெர் ஆர் ஃபோர்ஸஸ் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஜீரோ அப்படின்னா அது ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருந்திருக்கணும். இது வந்து சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஜீரோ கிடையாது, ஏன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. மூவ் ஆகி போய் இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் வச்சிருக்க போறாங்க, அந்த ஸ்ப்ரிங் அப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ண போகுது. அண்ட் சம்மேஷன் ஆஃப் வேர்டிகல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வெர்டிகல் டைரக்ஷனில் உள்ள ஃபோர்ஸில் எந்த மோஷனில் அதாவது பாக்ஸ் மேலேயோ கீழேயோ மூவ் ஆகலை வெர்டிகல் டைரக்ஷனில். ஸோ வெர்டிகல் ஃபோர்ஸை மட்டும் ஜீரோன்னு எடுத்துக்கலாம், ஹரிசாண்டல் ஃபோர்ஸை ஜீரோன்னு எடுத்துக்க கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரிசால்வ் பண்ணலாம். அகெயின் சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஜீரோ. இது ஏன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா மோஷன் இருக்குது, சரிங்களா? இதே வந்து வேர்டிகல் டைரக்ஷனில் மோஷன் இல்லை. ஸோ வேர்டிகல் டைரக்ஷனில் மோஷன் இல்லைங்கிறதுனால சம்மேஷன் ஆஃப் வேர்டிகலை மட்டும் நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் வேர்டிகல் ஃபோர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா ஆர்என் அப்வர்ட் டைரக்ஷன், அப்வர்ட் டைரக்ஷனாக பாசிட்டிவ், டவுன்வர்ட் டைரக்ஷன் நெகட்டிவ். ஸோ ஆர்என் ஃபோர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அப்வர்ட் ஆக்ட் ஆகும். 75 × 9.81 கர்ஸ் 30 வந்து என்ன ஆகும் அப்படின்னா டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர்என் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கு கால்குலேட் பண்ணனா ஆர்என் என்ன வருது அப்படின்னா 637.17 நியூட்டன் கிடைக்குது. இதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன், ஏன்னா அது ஜீரோ கிடையாது. வெர்டிகல் ஃபோர்ஸ் ஜீரோ, அதை நெட் ஃபோர்ஸாக எடுக்க முடியாது. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ கிடையாது, அதனால் என்ன பண்ணிக்கிறேன் நெட் ஃபோர்ஸாக எடுத்துக்கிறேன். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரைட் சைடு ஆக்ட் ஆகுது நெகட்டிவ், அண்ட் செல்ஃப் ஹைட் வந்து லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுது பாசிட்டிவ். ஏன் ரைட் சைடு நெகட்டிவ் லெஃப்ட் சைடு பாசிட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் பாக்ஸோட மோஷன் இருக்குதோ அந்த டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க டைரக்ஷன் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அகைன் சொல்றேன், ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் எந்த டைரக்ஷன்ல நடக்குதோ அந்த டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஸோ ஒர்க் எங்க நடக்குது அப்படின்னா ஒர்க் டவுன்வேர்டா நடக்குது. ஸோ டவுன்வேர்ட் டைரக்ஷன் தான் என்ன அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ உங்களுக்கு அந்த வெயிட் அதோட காம்போனன்ட் 75 × 9.81 சைன் 30
அந்த காம்பனண்ட் வந்து டவுன்வர்டா இருக்கு, அதனால அதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. இதே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஸோ அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்படிதான் எடுத்துக்கணும், மறந்துடாதீங்க. இதே அப்வர்ட் பாசிட்டிவ் அண்ட் டவுன்வர்ட் நெகட்டிவ்ங்கிறது நம்ம எப்படிதான் சூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுல மோஷன் வந்து கிடையாது. மோஷன் இருக்கிற பட்சத்துல எந்த டைரக்ஷன்ல மோஷன் இருக்கோ அதை பாசிட்டிவ்னு, எந்த டைரக்ஷன்ல அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதை சால்வ் பண்ண அப்படின்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு ஆர்என், தென் 75 இன்டு 9.81 sin 30. சால்வ் பண்ண அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 208.58 கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டோட்டல் ஃபோர்ஸை வந்து நான் ஒர்க் டன் கண்டுபிடிக்க போறேன். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். டோட்டல் ஃபோர்ஸுங்கிறது ஹரிசான்டல் டைரக்ஷன் மட்டும்தான், ஏன் வேர்டிக்கல் டைரக்ஷன் இல்லை அப்படின்னா டோட்டல் டைரக்ஷன் இன் வேர்டிக்கல், டோட்டல் ஃபோர்ஸ் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் ஜீரோ. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் இன் ஹரிசான்டல் டைரக்ஷனுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன், ஹரிசான்டலை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஹரிசான்டல் இஸ் ஈக்குவல் டு நெட் டோட்டல் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு. ஸோ தட் இஸ் 208.58. இப்போ தான் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல கிடைச்சது. இன்டு டிஸ்டன்ஸ் டிராவல் எவ்வளோ அப்படின்னா 1200 meters பிளஸ் எக்ஸ். இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயக்ராம்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிராவல் ஆகிருக்கு அப்படின்னு. டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து என்ன அப்படின்னா 1200 mm பிளஸ் எக்ஸ் மில்லிமீட்டர்ல சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, அதை அப்படியே வச்சுக்கிறேன். தென் எனர்ஜி அப்சார்ப் பை த ஸ்ப்ரிங் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆஃப் இன்ட்டு kx ஸ்கொயர். ஸோ ஆஃப் கேங்கிறது ஸ்டிஃப்னஸ் வேல்யூ 20 into Newton mm அண்ட் எக்ஸுங்கிறது தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணும்போது எல்லாமே mm இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 1200 mm இருக்கு அண்ட் 20 என்ன யூனிட்ல இருக்கு அப்படின்னா நியூட்டன் பெர் mm இருக்கு, அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் mm கிடைக்கும் சரிங்களா. ஸோ எல்லாமே mm இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 158 mm, அதாவது 15.8 centimeters. இவ்வளோ தூரம் என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ திஸ் தி கம்ப்ரஷன் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ இப்படிதான் வந்து ஒர்க் எனர்ஜி இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணி அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Problem number 2, a ball of mass m is dropped on a spring of stiffness k from the height of h. அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பால் எடுத்துக்கிறாங்க. இந்த பாலோட மாஸ் என்ன அப்படின்னா m அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சர்டைன் ஹைட்ல ஹச்ங்கிற ஹைட்ல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ப்ரிங் மேல டிராப் பண்றாங்க. இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் வேல்யூ k அப்படின்னு சொல்றாங்க. தென் ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 5 kg, கே வந்து 500 newton meters, நியூட்டன் பெர் மீட்டர், அண்ட் ஹைட்டுங்கிறது 100 mm அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, மீன் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபைன் பண்ணும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் அகைன் கம்ப்ரஷன் என்ன பண்ணும் ஃபைன் பண்ணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 5 kg பாலை வந்து 100 mm தள்ளி வச்சிருக்காங்க. வச்சுட்டு அதை ட்ரா பண்ணுறாங்க. ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பால் வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் தூரம் கம்ப்ரஸ் பண்ணுது. ஸோ இட் திஸ் இஸ் தி கம்ப்ரஷன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஹச் இஸ் ஈக்வல் டு 100 mm, 100 mm டிராவல் பண்ணிருச்சு. டிராவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் தூரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு சரிங்களா. இதுதான் வந்து அந்த கம்ப்ரஸ் ஆன டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச்ங்கிற ஹைட்டு பிளஸ் எக்ஸுங்கிற கம்ப்ரஷன். ஸோ 100 mm பிளஸ் எக்ஸ் இதான் வந்து என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல். ஸோ இதில் வந்து இது போனதில் பிளாக் வந்து ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகிச்சு, அதனால வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிளாக் வந்து ஒர்க் டன் கண்டுபிடிச்சோம். இந்த பால் மேலே எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை, ஜஸ்ட் கிராவிட்டி, அதில் செல்ஃபைட் மட்டும்தான். ஸோ இதை வந்து ஒரு இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா ஒர்க் எனர்ஜியாக கொண்டு போகாமல் எனர்ஜி கன்சர்வேஷனில் கொண்டு போகலாம். அதாவது ஒர்க் டன் பை த பால் அது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு ஆப்ஜெக்டை கிராவிட்டியில் ட்ரா பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். ஸோ ஒர்க் டன் பை த பால் விச் இஸ் நத்திங் பட், ஏன் ஒர்க் டன் பை வந்து எஃப் இன்ட்டு எஸ்ன்னு எடுக்கல அப்படின்னா பாக்ஸ் மேலே அந்த பால் மேலே வேற எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சர்டைன் ஹைட்டில் ட்ரா பண்ணுறாங்க. ஒரு ஆப்ஜெக்டை கிராவிட்டிக்கு அலாங்காக ட்ரா பண்ணும்போது அது ரிலீஸ் பண்ணுற எனர்ஜி என்ன அப்படின்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி சரிங்களா. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னா இட் இஸ் கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க் பை விச் ஆஃப் பொசிஷன் ஆஃப் த பாடி. அந்த பாடி வந்து அட்மாஸ்பியரில் எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனை பொறுத்து அதோட எனர்ஜி இருக்கும். ரொம்ப ஹைட்டில் இருந்து ஹை எனர்ஜி இருக்கும், கம்மியான ஹைட்லேருந்து ட்ரா பண்ணும்போது கம்மியான எனர்ஜி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி பொசிஷன்
வி கேன் சே தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம நார்மலாக என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ஃபார்முலா வந்து எம்ஜிஹெச்னு படிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ அதான் எம்ஜிஹெச்னு பார்க்க போகிறோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்வல் டு மாஸ் 5 kg, ஜிங்கிறது கிராவிட்டி 9.81 m/s², அண்ட் ஹைட்டுங்கிறது டிஸ்டன்ஸ் டிராவல்டு 100+x. இதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாலோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ட்ராப் பண்ணியாச்சு. அதை நான் எது கூட ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா எனர்ஜி அப்சார்ப்ட் பை த ஸ்ப்ரிங் கூட ஈக்குவேட் பண்ணுறேன். அதாவது பால் ட்ராப் ஆகிறப்போ அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி நிறைய ஜென்ரேட் ஆகும். அது ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மொத்த எனர்ஜியும் ஸ்ப்ரிங் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி டெவலப் பை தி பால் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அப்சார்ப்ட் பை த ஸ்ப்ரிங் ஆஃப் இன்ட்டு kx². கேங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் வேல்யூ. ஸ்டிஃப்னஸ் வேல்யூ சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500 Nm/m கொடுத்துருக்காங்க. அதை மில்லி மீட்டராக மாத்துறேன். ஸோ 500 Nm மில்லி மீட்டருங்கிறது என்ன அப்படின்னா 10³ சாரி மீட்டருங்கிறது 10³ மில்லி மீட்டர். 10³ மேலே வரும்போது 10³ ஆக வந்துடும். ஸோ 500 × 10³ மில்லி மீட்டர் இன்ட்டு kx² சரிங்களா. எக்ஸுங்கிறது ஸ்டிஃப்னஸ் வேல்யூ. ஸோ இப்போ ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஒர்க் டன் பை த பால் அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி பை த பால், எனர்ஜி அப்சார்ப்ட் பை த ஸ்ப்ரிங். இதை ஏன் எனர்ஜி கன்சர்வேஷன் லான்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாலோட எனர்ஜியை வந்து ஸ்ப்ரிங்கோட எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன் டு அனதர் டைப் ஆஃப் எனர்ஜி. அதனால தான் எனர்ஜி கன்சர்வேஷன்லான்னு சொல்கிறேன். அப்போ ஈக்குவேட் பண்ணுறது மூலமாக அன்னோன் டேர்மான எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன அப்படின்னா 269 mm அதாவது 26.9 cm வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாலை ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் யூஸ் தி ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் அண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் லா டு சால்வ் தி problem.